விரைவு செய்திகள். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் திடக்கழிவு மேலாண்மை செயல்திட்ட பணிகளை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு தொடங்கி வைத்தார். அப்போது அவர் செயல்திட்ட பணிக்கான சிறப்பு கையேட்டினையும் வெளியிட்டார். இந்த நிகழ்ச்சியில் அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா, பேரூராட்சி ஆணையர் ரா செல்வராஜ், நகராட்சி நிர்வாக இயக்குநர் ப பொன்னையா, நகராட்சி நிர்வாக அதிகாரிகள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர். திருச்சி முக்கம்பு மேலணைக்கு 133,000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டு இருப்பதால் கொள்ளிடத்தில் குளிக்கவோ மீன் பிடிக்கவோ கூடாது என மாவட்ட நிர்வாகம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. கர்நாடகா மற்றும் கேரளாவில் பெய்து வரும் கனமழையால் உபரி நீர் தமிழகத்திற்கு திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு திருச்சி உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. கடந்த 2 வாரங்களுக்கு பிறகு காவிரி கொள்ளிடம் ஆற்றில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோரம் வசிக்கும் மக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். உலக திமிங்கல சுறா தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. திமிங்கல சுறாவின் முக்கியத்துவத்தை உணர்த்தவும் அவற்றை பாதுகாக்கவும் இந்த தினம் விழிப்புணர்வு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. மெக்சிகனில் உள்ள இஸ்லா ஹோல்பாக்ஸ் தீவில் முதன்முறையாக 2008 திமிங்கலம் சுறா குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது. சுமார் 60 நீளம் வரை வளரும் தன்மை கொண்ட இந்த சுறா மீன்கள் ஆழ்கடலில் 3,000 ஆழத்தில் வசிக்கக்கூடிய உயிரினமாகும். தற்போது 50% வரை குறைந்துள்ள இந்த இனத்தை அழிவிலிருந்து பாதுகாக்கும் வகையில் ஆண்டுதோறும் இந்த விழிப்புணர்வு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. கர்நாடக மாநிலத்திற்கு உட்பட்ட தென்பெண்ணை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையாலும் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள கிளவரப்பள்ளி அணை, கிருஷ்ணகிரி அணைகள் நிரம்பியதால் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு பெய்த கனமழையை அடுத்து ஓசூர் சூளகிரி வழியாக செல்லும் ஆற்றில் கோபச்சந்திரம் கிராமத்தில் உள்ள விளைநிலங்களில் காட்டாற்று வெள்ளம் புகுந்ததால் அங்கு பயிரிடப்பட்டிருந்த நெல், ராகி போன்ற பயிர்கள் நீரில் மூழ்கின.